காய்கறிகள். இது உருளைக்கிழங்கு. நம்முடைய அம்மா பல வகையான உணவு வகைகளை உருளைக்கிழங்கால் செய்கிறார். உருளைக்கிழங்கின் மேற்புறம் மாநிறமாகவும் உட்புறம் வெண்ணிறமாகவும் இருக்கும். தக்காளி. இது தக்காளி. உங்களுடைய அம்மா சமைக்கும் பல வகையான உணவுப் பொருட்களில் தக்காளி பயன்படுத்தப்படுகிறது. வெங்காயம். இது வெங்காயம். வெங்காயத்தை உரிக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும். வெங்காயத்தை உரிக்கும்போது உங்கள் கண்களில் கண்ணீர் வரும். கேரட். இது கேரட். கேரட் உடலுக்கு நல்லது, குறிப்பாக கண்களுக்கு நல்லது. கேரட்டை சமைத்தோ அல்லது பச்சையாகவோ சாப்பிடலாம். பீன்ஸ். இது பீன்ஸ். பீன்ஸை நாம் சாப்பிடுவதால் உடலில் வளர்ச்சி ஏற்படும். குடைமிளகாய். இது குடைமிளகாய். இது மிளகாய் குடும்பத்தை சேர்ந்தது. ஆனால் இது காரம் குறைந்தது. இது பொதுவாக பச்சை மற்றும் சிவப்பு நிறத்தில் இருக்கும். ஆனால் சில சமயங்களில் வேறு நிறத்திலும் இருக்கும். முட்டைகோஸ். இது முட்டைகோஸ். முட்டைகோஸ் பெரும்பாலும் பச்சை நிறத்தில் இருக்கும். முட்டைகோஸ் வைட்டமின் நிறைந்த காய்கறி. காலிஃப்ளவர். இது காலிஃப்ளவர். இது முட்டைகோஸின் குடும்பத்தை சேர்ந்தது. ஆப்பிள் சதுரம். இது ஆப்பிள் சதுரம். இது சதுரம் சாப்பிடுவதற்கு நான்கு சமமான